செய்திகளில் நலம் நாடும் நமது நம்மீடியாவின் நித்தம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காயை பற்றி. அதாவது அதோடைய சரியான சொல் பாகற்காய். சொல்லாடலில் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பாவக்காய். ஓகே, பாவக்காய்ங்கிற கான்செப்டிலே போவோம். பாவக்காய் கசக்கும், அதன் தகவல் இனிக்கும் அப்படிங்கிற சொல்லாம் பார்ப்போம். கசக்கும் காய் என்றாலும் பாவக்காயை சமையல் சேர்த்துக் கொள்வதில் இருந்தே இதன் முக்கியத்துவம் புரியும். அதில் உள்ள சத்துகளை பட்டியலிடுவோம். பாவக்காயின் அறிவியல் பெயர் மெமோர்டிகா சாரண்டிகா. தெற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டவை. தற்போது ஆசிய நாடுகள் முழுவதும் பரவலாக விளைகிறது. ஆண்டு முழுவதும் சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும். குறைந்த ஆற்றல் வழங்குபவை பாவக்காய்கள். 100 கிராம் பாவக்காயில் 17 கலோரி ஆற்றலே உடலுக்கு கிடைக்கிறது. பாலிபெப்டி பி எனப்படும் குறிப்பிடத்தக்க சத்து பொருள் பாவக்காயில் காணப்படுகிறது. இதனை தாவரங்களின் இன்சுலின் என்று கருதுகிறார்கள். ஏனெனில் தாவரங்களில் சர்க்கரை மிகுதியாகாமல் கட்டுப்படுத்துவது இதுதான். சிறந்த நோய் எதிர்ப்பு பொருளான வைட்டமின் சி பாவக்காயில் மிகுதியாக உள்ளது. 100 கிராம் பாவக்காய் விதையில் 84 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. இயற்கை நோய் எதிர்ப்பு பொருளான இது தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை விரட்டியடிக்கும். பீட்டா கரோடின், ஆல்பா கரோடின், லுடின் சி, சாந்தின் போன்ற பிளோவனைடுகள் இதில் உள்ளன. அத்துடன் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளது. இவை புற்றுநோயை உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை விரட்டும். அதோடு வயது மூப்படைவதிலிருந்தும் வியாதிகள் தாக்காதவாறும் பாதுகாக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் பகற்காய்க்கு உண்டு. மலச்சிக்கல் மற்றும் அஜீரணத்தை போக்கும் இந்த பாவக்காய்கள். வைட்டமின் பி த்ரீ, வைட்டமின் B5, வைட்டமின் B6 போன்ற அத்தியாவசியமான வைட்டமின்களும் இரும்பு, துத்தநாகம், பொட்டாசியம், மாங்கனீசு மற்றும் மெக்னீசியம் போன்ற முக்கிய தாதுக்களும் பாவக்காயிலிருந்து உடலுக்கு கிடைக்கிறது. பாவக்காயின் விதைகள் எளிதில் ஜீரணமாகும் நார்பொருட்கள், தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நோய் எதிர்ப்பு பொருட்களை கொண்டது. அதிகப்படியான பாவக்காயை உணவில் சேர்த்து உடலுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்க நம்மிடையா சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த நித்தமொரு தகவல் நிகழ்ச்சியில் பாவக்காயின் மகிமையை பற்றி பார்த்தோம். நித்தமொரு தகவல் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான டிப்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அடுத்த நித்தமொரு தகவல் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான டிப்ஸோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது மக்தும் உதுமான்.